ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம டயட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து ஓட்ஸு. ஓட்ஸ் வந்து நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இது வந்து பெரிய கப்பு, இது வந்து சின்னது தான். இதுக்கு வந்து இந்த ஈக்குவலாக வந்து நான் ஒரு பவுல் ஃபுல்லாக நான் வந்து பாசிப்பருப்பை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் வந்து நான் 1.5 ஸ்பூன் ஜீரகம், 1.5 ஸ்பூன் மிளகு போட்டு நான் நுணுக்கி வச்சுருக்கேன். லைட்டாக மிக்சியில் போட்டு ஒரே தடவை ஒரு சுற்று விட்டோம்னா பொடிச்சு வச்சுருக்கேங்க. இது வந்து கருவேப்பிலை, உப்பு, இஞ்சி வந்து தட்டி வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டை, பெருங்காயங்க, இவ்வளோ தான். இதை வச்சு நம்ம வந்து எப்படி ஒரு ஓட்ஸ் பொங்கல் வந்து பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையானது பாருங்கள், நான் இதில் வந்து குக்கரில் வந்து நான் 1 ஸ்பூன் வந்து கீ வந்து ஊற்றிருக்கேங்க. கீ போட்டால் தான் அந்த பொங்கல் ஸ்மெல் நமக்கு வரும், அதுக்காக நான் போட்டிருக்கேன். ஆனால் கீ வந்து சாப்பிட்லாங்க, டயட் இருக்கவங்க கீ சாப்பிடக்கூடாதுன்ற கட்டாயம் இல்லை. நம்ம நிறைய ஊற்ற போகிறதுல 1 ஸ்பூன் தான் ஊற்றிருக்கோம். இதில் வந்து இந்த இதை போட்டு தாளிச்சிக்கலாங்க, ஜீரகமும் இந்த மிளகும். ரொம்ப நல்லா சூப்பர் டேஸ்டாக இருக்குங்க. நம்ம வெண்பொங்கல் சாப்பிட்ட எஃபெக்ட் வரும் நமக்கு. இன்னும் அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓட்ஸ் போடுறோங்க. ஓட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்ம வந்து வெரைட்டி நம்ம பார்க்குறோம். நேற்று வந்து நம்ம ஒன்று முதல் கிளிப்பில் வந்து நம்ம ஓட்ஸ் அடை பார்த்தோம், வெஜ் அடை. இது வந்து இப்போ ஓட்ஸ் பொங்கல் பார்க்குறோம். இனி அடுத்து ஓட்ஸில் கிச்சடி எல்லாமே கட் பண்ணி காமிக்கிறேங்க. இது வந்து நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு, பெருங்காயம் போட்டாச்சுங்க. பாருங்கள், நான் வந்து ஒரே ஸ்பூன் தான் நெய் ஊற்றிருக்கேன், அந்த ஸ்மெல்லு தான் அது வந்து இதாகுது. இப்போ நம்ம வந்து இந்த பருப்பை போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இந்த ஓட்ஸை வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, 2 நிமிஷம் தான் நமக்கு இந்த வேலை. இதை வந்து லைட்டாக அந்த நெய்யிலே நமக்கு லைட்டாக வறுத்துட்டு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சிட வேண்டியதாங்க. உப்பு போட்டு அவ்வளோதாங்க. நம்ம விசில் ஒரு 3 விசில் 4 விசில் கொடுத்து நிப்பாட்டிடலாம். ரொம்ப நமக்கு மேசாகி வரணும்னா நீங்கள் வந்து 3 விசில் கொடுக்கலாம். கொஞ்சம் இதாக இருக்கணும்னா 2 விசில்லே போதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பருப்பு வந்து நம்ம ஊற வச்சு தான் எடுத்துருக்கோம். இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இந்த 1.5 கப்பு நான் ஓட்ஸ் போட்டிருக்கனால நான் வந்து 4 கப்பு தண்ணி விடலாம்னு பார்க்குறேங்க. 4, ஏன்னா பருப்பு வந்து நம்ம 1 கப்பு போட்டிருக்கோம். அதனால 1.5 கப்பு ஓட்ஸுக்கும் 1 கப்பு பருப்புக்கும் சேர்த்து நான் 4 கப்பு வந்து தண்ணி ஊற்றலாம். ஏன்னா 3 கப்பு ஊற்றினாலும் நமக்கு வந்து இது மாதிரி தான் வரும், ரைஸ் மாதிரி தான் வரும், பொங்கல் மாதிரி வராது. அதனால் 3 கப்பு முதல் தண்ணி ஊற்றிட்டு 4வது கப் தண்ணி ஊற்றிடுறாங்க. இவ்வளோதாங்க. இதை நம்ம இன்னி மூடி போட்டு ஒரு 3 விசில் விடலாங்க. மூடி போட்டு நான் உங்களுக்கு வந்து 3 விசில் வந்த பின்னாடி நான் திறந்து வந்து நான் காமிக்கிறேன். பாருங்கள் வியூவர்ஸ், 3 விசில் விட்டாச்சு. நமக்கு வந்து பொங்கல் வந்து ஓட்ஸ் பொங்கல் வந்து கமகமன் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சூப்பர் ஃப்ளேவராக இருக்குது. நம்ம வெண்பொங்கல் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரியே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்மெல்லு ஃபுல்லாகவே அந்த பெப்பரோட இதை வந்து நல்ல அரோமாவாக இருக்குது வீடு. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஓட்ஸில் பொங்கல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சாம்பார் கூட சாப்பிட்லாங்க, டைரெக்டாக தனியாகவும் சாப்பிட்லாங்க. தனியாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், சாம்பார் கூடயும் நம்ம சாப்பிட்லாம். நான் சாம்பார் வச்சுருக்கேன் சைடில் பாருங்கள். ஓட்ஸ் பொங்கலும் சாம்பாரும் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் இந்த இதை வந்து பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.